அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலெலாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த 2022-23 வருஷத்துக்கான தனுவாஸ் காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 15ஆம் தேதி அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன நடக்கும், யார் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெலாம் உங்கள் அடுத்த வருஷம் வரப்போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸை. ஓகே, இந்த 22-23 பார்த்தோம்னா லேட்டு தான் ஓப்பனிங்கு. மற்ற எல்லா கோர்சஸ் காலேஜஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, தனுவாஸ் மட்டும் இப்போ தான் 15ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னும் 3 நாள் இருக்குது. ஸோ 3 நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு டேயில் போக போகிறீங்க. அவங்களுக்கு யார் எங்கே போகணும் அப்படிங்கிறது முதல் சந்தேகம். உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட்டாயிருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலேஜ் அலாட்டாயிருக்கும், அந்த அலாட்மெண்ட் எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் போகணும். அந்த காலேஜுக்கு 15ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு அங்கே இருக்கணும். அதே போல் அந்த ஒவ்வொரு காலேஜுக்கும், இப்போ மெட்ராஸ் படிக்கிற வெட்டர்னரி காலேஜ் ரைட்டு, அடுத்து நாமக்கல் காலேஜ், ஒரத்தநாடு, இந்த மாதிரி அந்தந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அலாட்டாக இருக்கவங்க போங்க. என்ன எடுத்துக்கிட்டு போகணும், உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர் ஏற்கனவே நீங்கள் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, ப்ளஸ் அந்த ஃபீஸு ரெசிப்ட், அது ஒன்று முக்கியம். மற்ற சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் காப்பி இருந்தாலும் கையில் வச்சுக்கோங்க. அதோட ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான ஃபண்டு, பைசு, காசு, அது தேவையான திங்ஸு என்னென்னா இருக்குது அதையும் எடுத்துகிட்டு போங்க. அவசியம் மறக்காமல் கொண்டு போகணும். அப்புறம் என்ன நடக்கும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா, ஸோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி தாங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு டே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அறிமுகம் ஒவ்வொருத்தருக்கும், ப்ளஸ் அவங்க வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, இல்லை என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும், கோச்சிங் டைமு, கிளாஸ் டைமிங்லாம் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, கிளாஸ் அட்டண்டன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கல்லாம், அப்புறம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற விளக்கம். இது பற்றின அந்த காலேஜஸ் பற்றின கோர்ஸு பற்றின அத்தனை விஷயங்களும் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அந்த அவங்களுடைய லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் பிரின்ஸிபல் இவங்க எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்டட், உங்களுக்கு கிளாஸஸ் கிளாஸ் ரூம்லாம் அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் மேபி மறுநாளே ஆரம்பிக்கும், இல்லை அன்றைக்கே கூட சம்டைம்ஸ் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது அந்த 15ஆம் தேதியே. சரி, ஹாஸ்டல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்மிடியேட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இப்போ ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ஈவினிங் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பட் திங்ஸோடு போங்க இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது இந்த கோர்ஸை பற்றின ஒரு ஐடியா, காலேஜ் பற்றின விஷயம், ப்ளஸ் நம்ம எப்படி இங்கே பிஹேவ் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டைம் டேபிள், அப்புறம் மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த மாதிரி விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுதான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிற அடுத்த அனைத்து வெட்டர்னரி டாக்டர்ஸுக்கும் நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ.